மக்களவை தொகுதியில் ஸ்பிக் மீடியா இடம் வளம் நிறுவனம் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன இதில் ஆண்கள் ஐநூற்றி பெண்கள் அறுநூறு பேரிடமும் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஒருவரிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன யாருடைய பிரச்சாரம் உங்களை ஈர்த்தது என்கிற கேள்விக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமியின் பிரச்சாரம் என பத்தொன்பது சதவீதம் பேரும் முதல்வர் ஸ்டாலினின் பிரச்சாரம் என இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பிரச்சாரம் என பன்னிரண்டு சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் எந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடல் தங்களுக்கு பிடித்தது என்கிற கேள்விக்கு திமுகவின் பிரச்சார பாடல் என நாற்பது சதவீதம் பேரும் அதிமுகவின் பிரச்சார பாடல் என முப்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டதா என்கிற கேள்விக்கு ஆம் என ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் இல்லை என நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் வாக்கு போது பதிவான வாக்குகள் குறைய யார் காரணம் என்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் என முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் அரசியல் கட்சிகள் என முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் கடும் வெயில் என முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் தொகுதிகளில் திமுக கூட்டணியும் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் அவினாசி தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன அதிமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக அவினாசியில் நாற்பது சதவீதம் பேரும் திமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக உதகமண்டலத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் பாஜக கூட்டணிக்கு அதிகபட்சமாக அவினாசியில் பதினெட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழருக்கு அதிகபட்சமாக அவினாசியில் ஏழு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மொத்தமாக பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீதம் பேரும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் பாஜக கூட்டணிக்கு பதினைந்து சதவீதம் பேரும் நாம் தமிழருக்கு ஆறு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்